ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த பூவி மேல. பாட்டி அம்மா என்ன மாதிரியா இருப்பாங்க? ஆமா, நீ அப்படியே அம்மா மாதிரி. ஏன் பாட்டி அம்மா மட்டும் சாமி கிட்ட போயிட்டாங்க? சாமி யார் யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் போய் தான் ஆகணும். எனக்கு இன்னும் அம்மாவோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு பாட்டி. அம்மாவோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அம்மா சிரிச்சா சூப்பரா இருக்கும். அம்மாவோட முடி நீட்டமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வந்துட்டா உன் கூட விளையாட. இவ்வளோ நேரம் என்னடி பண்ண? ஏன் லேட்டா வர? அம்மா ஹோம்ஒர்க் முடிச்சாதான் போய் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க, அதனால உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். பாத்தியா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணிட்ட. நீ இப்போ பண்ணு, முடிச்சுட்டு நம்ம விளையாடலாம். வேணாம் வேணாம், விளையாண்டு முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன். ஏய், இன்னைக்காவது எங்கள் அம்மா ரூமுக்கு போய் பார்க்கலாமா? ஐயோ வேண்டாம், பாட்டி எத்தனை டைம் சொல்லியிருக்கு அம்மா ரூமுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு. ப்ளீஸ்டி, எங்கள் அம்மா ரூம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீ பாட்டிகிட்ட கேளு, ஓகே சொன்னால் நம்ம போய் பார்க்கலாம். ஆஹா, நிறைய டைம் கேட்டுட்டேன், அம்மா ரூமுக்கு மட்டும் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ்டி, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ண, என் கூட வா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு பயமாக இருக்குப்பா, நாளாக வரல. என்ன உனக்கு பிடிக்கும்னா நீ வா, என்னை பிடிக்காதுனா நீ இப்போவே போ. பாட்டி பார்த்தா திட்டுவாங்கடி. அதை நான் பார்த்துக்கிறேன். சரி வா போகலாம். எங்கள் அம்மா ரூம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம், செம்மையாக இருக்குது. இங்கே தான் ஒன்றும் இல்லையே, பாட்டி ஏன் இங்கே போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதுதான் தெரியல. அம்மா அம்மா, எங்கே போனீங்க? ஐயோ பாட்டி, வா ஒழிஞ்சிக்கலாம். எங்கே தான் போனாங்க இவங்க ரெண்டு பேரும்? அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, வெளியில் ஓடிட்டாங்களா விளையாடுறதுக்கு? வெளியே போய் பார்க்கலாம். பாட்டிகிட்ட மாட்டியிருந்தா இன்றைக்கி அவ்வளோதான், எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஏய், அங்கே பாரு அந்த ட்ரெஸ்ஸை. அது எங்கள் மம்மியோடது, நானே இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? எங்கள் மம்மியோட தான் இருக்காது அது. ஏன் இப்படி சொல்கிற? உங்கள் மம்மி கருப்பாக இருப்பாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் எப்படி அழகாக தெரியும்? எங்கள் மம்மி அழகாக தான் இருப்பாங்க, நான் தான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேனே. வா போகலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஐயோ, இங்கே நாற்றம் அடிக்குது. அது செத்து போன நாற்றம். அப்படியெல்லாம் சொல்லாத, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வரியா இல்லையா? ஏ, நான் ஒரு டைம் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்துட்டு வரேன். ஐயோயோ, செத்தவங்க ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. அப்படி சொல்லாத, எங்கள் அம்மா எப்பவும் என் கூட தான் இருப்பாங்க. நீ பேசுறதே எனக்கு பிடிக்கல, கோவமா வருது. இரு, நான் போய் ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்துட்டு வரேன். ஏ, அதெல்லாம் தொடாத. ஏய், ஒரு டைம் போட்டு பார்க்குறேன் ப்ளீஸ். வேணான்னு சொல்கிறேன்ல, இப்போ பாட்டியை கூப்பிடுவேன். எனக்கு ஆசையாக இருக்கு. அவ தான் சொல்கிறாள்ல, போட்டு பார்க்குறேன்னு. பாட்டி இங்கே வாங்க சீக்கிரமா. உங்கள் ரெண்டு பேர்த்து தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பாட்டி, அம்மாவை பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேரும், என்னை வந்து பயமுறுத்துனாங்க பாட்டி. அதனால தான் சொன்னேன் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. ரூமை விட்டு வெளியே போங்க ரெண்டு பேரும்.